శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాక్షిఘటేశరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిభత్తాం సదాశివి అస్మత్పురపరంపరాయే నమః. శ్రీమద్ వేదాంత దేశికన్, நாம எல்லாரும் சுபிக்ஷமா நல்ல தத்துவ ஞானத்தோட இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு உத்தேசம்தான். அந்த உத்தேசத்தினால பலவிதமான கைங்கரியங்களை சம்பிரதாயத்துக்கோசரம் பண்ணி எழுந்துள்ளிருந்தார். அதுல பல கிரந்தங்கள் மூலமாக சாஸ்வதமாக நமக்கு ஞானத்தை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய கிரந்தங்கள். இந்த சாஸ்திரங்கள்ல பார்த்தாக்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சில பேர் மீமாம்சை எழுதினாக்கா மீமாம்சா சாஸ்திர விஷயமாவே எழுதுவார். சில பேர் நியாயம் எழுதினா நியாயத்துக்கு அனுகுணமாகவே எழுதுவார். ஆனா சுவாமி தேசிகன் எந்த கிரந்தத்தை அனுகிரகிச்சாலும் எல்லாம் விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமாகவே இருக்கும். ஸ்தோத்திரங்களை கவனிச்சு பாருங்கோ, அதுல வேதாந்த தத்துவங்கள் தான் இருக்கும். இந்திரமான சாதிச்ச தத்துவங்கள், ஆழ்வார் சீர்திருத்திகள் இருக்கக்கூடிய தத்துவங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஒன்றிதான் இருக்கும் அது. அதனால சுவாமி தேசிகன் தன் சம்பிரதாய நம்ம சம்பிரதாயத்துக்கோசரமே அனைத்து காரியங்களையும் கைங்கரியங்களையும் அனுகிரகித்தார். அதுல இந்த சாஸ்திர கிரந்தங்கள்ல வியாக்கியான கிரந்தங்களா தத்துவ டீக்கை சாஸ்திரி சந்திரிகை அது மாதிரிலாம் இருக்கு. சத்தமுத்தாக்கலாதன் தானே அனுகிரகித்து அதுக்கு தானே வியாக்கியானத்தையும் அருகினாருது. ஏன்னா ரொம்ப கூடமான கிரந்தம், அது கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஸ்ரீபாஷ்யம் இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திரங்களை வியாசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதராயர் கிருஷ்ண துவைபாயனர் அவர் 545 பிரம்மசூத்திரங்களை அனுகிரகித்தார். இந்த 545 பிரம்மசூத்திரங்களுக்குள்ள 156 அதிகரணங்கள் இருக்கு. ஒரு சூத்திரமே ஒரு அதிகரணத்துல இருக்கலாம், ரெண்டு சூத்திரம் இருக்கும், மூணு சூத்திரம் இருக்கும், கடைசியில 20 சூத்திர பரிகிறதும் ஒரு அதிகரணம் இருக்கு. இந்த மாதிரி போறது அவைகளுக்கெல்லாம் அந்த அதிகரணம் எப்படி இருக்கும், அந்த அதிகரணத்துல என்ன சொல்றா, சொல்ல விட்டது என்னது, சொல்ல வேண்டியது என்னது, அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மத்தினுடைய குணங்கள் என்ன, திருக்கல்யாண குணங்கள் என்ன, ரொம்ப சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் சுவாமி இதெல்லாம் பிரித்து சாதிக்கிறார். இந்த குணங்கள் என்ன, பெருமாளை அடைய வேண்டியது எப்படி, அதே மாதிரி பெருமாளை அடைஞ்சா பெருமாள் எப்படி இருப்பான், இதுல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தொகுத்து பிரம்மசூத்திரங்களுக்கு நிறைய பேர் பாஷ்யம் எடுத்து எழுதினார். அதுல எந்திரமானாருடைய பாஷ்யத்துக்கு மொத்தமா ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அது அது சரஸ்வதியை அனுகிரகித்தது, அதனால ஸ்ரீபாஷ்யம்னே பேரு. இந்த ஸ்ரீபாஷ்யம்னா எப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை ஸ்தாபிக்க வந்த பாஷ்யம் அது ஸ்ரீபாஷ்யம். அதனால இதுக்கு வைசிஷ்டியம் ஏற்றம், ஏற்றம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது இதுல இருக்கிற விஷயங்களை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சுகப்பிரகாசிகாச்சார் சாதிக்கிற சுதரம் கூறுகள் அதிஸ்திருதாத்து கம்பீராக ராமானுஜமணியர்கிரக தர்சேந்து பிரசாதீன சுவம்பாவம் அகிலந்திரடம் அப்படின்னுட்டு எந்திரமானார் சாதித்த ஸ்ரீசூக்திகள் இருக்கு. அவைகள்லாம் அதி விஸ்தாரமா இருக்காது, ஆனா ரொம்ப அதி கம்பீரமா இருக்கும். அதனுடைய விஷயங்களை யாரால தெரிஞ்சுக்க முடியும், அதனால அந்த ஸ்ரீசூக்திகளே நமக்கு அனுகிரகிக்கணும். இந்த மாதிரி இதனுடைய அர்த்தம் இதுதான், என்னுடைய அர்த்தம் இதுதான், அவைகளே அனுகிரகித்தாதான் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி சூக்ஷமான அர்த்தங்களை உடையவைகள் எம்பெருமானாருடைய சூசூக்திகள். அந்த எம்பெருமானாருடைய சூசூக்திகள் எல்லாம் நமக்கு புரியணுன்றதுக்கோசரமே சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அனுகிரகித்த சததூஷணி சத்தமஸ்தாக்கலாபம் அதிகரண சாராவளி இந்த மாதிரி பல கிரந்தங்களை அனுகிரகித்திருக்கார் சுவாமி. அதுல இந்த அதிகரண சாராவளிங்கிறது எப்படிப்பட்ட கிரந்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு அதிகரணத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்கள் அந்த இந்த அதிகரணத்துல இந்த விஷயம் சொல்லப்படுறதுன்னு ஸ்பஷ்டமா சாதிச்சிடுவார். இதுல என்ன என்ன கேள்விகள்லாம் வருமோ அந்த கேள்விகளை எல்லாவற்றையும் அழகா
சங்கரித்து அந்த சந்தேகங்கள் எல்லாம் போக்கடிச்சுடுவார், கேள்விகளுக்கெல்லாம் பதில் சமாதானம் சாதிச்சுடுவார். அது மாத்திரம் இல்ல, அதுக்கெல்லாம் மூணாவது ஸ்லோகத்தோட ரொம்ப அழகா சொல்றார். அது சொன்னவர்த்து எல்லாத்தையும் அடைய நிஜாமித்தேன். இப்போ இந்த அதிகரண தாராவளிங்கிறது என்னென்ன, 562 ஸ்லோகங்களை தன்னகத்தே உடைத்தது. 562 ஸ்லோகங்கள், 4 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள், ஆக 16 பாதங்கள் இருக்கு, 156 அதிகரணங்கள் இருக்கு, 545 சூத்திரங்கள் இருக்கு. இத சுவாமியே கடைசியில முடிக்கத்தை சாய்க்கிறார், ஷட் பஞ்சாசப்தபஞ்சேதி அதிகரண கணைகி அப்படிங்கிறார். 156 அதிகரணங்கள் இருக்கு இதுல அப்படின்னு. அந்த மாதிரியாக அனைத்து அதிகரணங்களிலேயும் இருக்கக்கூடிய சூக்ம அம்சங்கள் எல்லாம் தொகுத்து இந்த அதிகரணத்துக்கு இந்த விஷயம், அந்த அதிகரணத்துக்கு அந்த விஷயம், அதுல என்ன என்ன கேள்வி வருது, அதை எல்லாத்தையும் சாதித்து அருள்கிறார் சுவாமி தேசிகன். இதுல 562 ஸ்லோகங்கள்ல முதல் 26 ஸ்லோகங்கள் அவதாரிகையா இருக்கு. அவதாரிகை என்ன என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தம் இருக்கே, இந்த தர்சனம் இந்த சாஸ்திரத்துக்கு நான் என்ன பண்றேன், எதுக்கோசம் இந்த கிரந்தத்தை நான் எழுதுறேன், நான் இதுல ஏற்கனவே எந்திரமான சாதிச்சுட்டேரு, திருப்பி புதுசா இவர் என்ன சாதிக்க போற, நீ என்ன சாதிக்க போறான் கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சாதிக்கிற இந்த ஆரம்பத்தில் அவதாரிகள சொல்லி, நம்ம சித்தாந்தத்துல பூர்ண மீமாம்சான் ஒரு சாஸ்திரம், உத்தர மீமாம்சான் ஒரு சாஸ்திரம், எல்லாரும் தனித்தனியா சொல்றார். ஆனால் எம்பெருமானார் அதை அப்படி ஒத்துக்கல, ரெண்டு சாஸ்திரமும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் தான், ஒரே சாஸ்திரம் தான் இது. அது கூட தான் சொன்னதான் சொல்லல, அதாவது போதாயனர் சொல்ற, பத்து வாக்கியக்காரர் சொல்ற, இப்படி எல்லாம் சாதிச்சு பூர்வாச்சாரியார் சொன்ன வழியே தான் நான் போறேனே தவிர்த்து, நான் வந்து எனவோ என்னுடைய தலையில மூலையில இருக்கிறத வச்சு நான் ஏதோ கல்பிச்சுட்டு தான் நினைச்சுக்காதீங்கோ அப்படின்னு எந்திரமானார் ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்தில் சாதித்துள்ளனர். அதை கொண்டு சுவாமி தேசிகன் அழகாக அதில் நிரூபணம் பண்ற, அப்படி அழகா நிரூபணம் பண்ணி 26 ஸ்லோகங்களினால அவதாரிய சாதிக்கிறார். இதுல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் சொல்றோம். இந்த மங்கள ஸ்லோகம்ன்றது என்ன அப்படின்னா, தன்னுடைய இஷ்ட தேவதை, தனக்கு இஷ்ட தேவதைன்றது நம்மளை பொறுத்தவரையும் இஷ்ட தேவதை அப்படின்னாக்க பரம்பொருளான திருமகள் கேழ்வன் ஒண்டிதான், திருமகள் கேழ்வன், அவன் வந்து திராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால அந்த பெருமாளுக்கு அர்ச்சையில எத்தனையோ பேதங்கள் இருக்கும். அதனால ரங்கநாதன் நமக்கு ராஜதானி இல்லையா, ராஜதானியான ஸ்ரீரங்கத்தில் எழுந்து இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் விஷயமாக மங்கள ஸ்லோகத்தை முதல்ல ஆரம்பித்திருக்கிறார் சுவாமி. ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பத்துஹு கிமபி ததததஹம் சாதனம் தத்வசத்தை சத்யைகாரம் விபாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வத் அத்யாப்யுக்தான் விஸ்வஸ்மின் நாமரூபாண்யனு விஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவஹித பகுவிது சார்த்தமன்வர்த்தயாமி. இதுதான் முதல் ஸ்லோகம் ரங்கநாதனை குறித்து. அந்த ரங்கநாதனுக்கு ஸ்வஸ்தி இருக்கட்டும், ஸ்வஸ்தி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன், அதனாலேயே சுபத்தை சொல்லிடுறார், அதுதான் மங்களம். எதுவுமே தோஷம் இல்லாமல் விக்னம் இல்லாமல் தடை இல்லாமல் நல்லபடியா முடியணும். அதுக்கோசம் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கச்ச ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஸ்வஸ்தியை சொல்றேன். சுவாமி தேசிகன் சூப்புள்ள அவதரித்தவர், தேவப்பெருமாள்கிட்ட அவரி விதமான ஈடுபாடு. ஏன்னாக்க ஜனனி ஜென்மபூமிஸ்து சொர்க்காதி கரியசி, தான் பிறந்த ஊரும் தன்னை தன்னுடைய தாயாரும் அவ்வளவு வசதி இல்லையா, அதனால தேவப்பெருமாளை பற்றி அவ்வளவு கிரந்தங்கள் நமக்கு வைத்தவர் சுவாமி. அப்படிப்பட்டவர் முதல் ஸ்லோகத்திலேயே சொத்தி ஸ்ரீரங்க பர்த்துகுன்னு ஆரம்பிச்சுட்டே ரங்கநாதன் பற்றி, ஏன் தேவப்பெருமாளை பற்றி சொல்லக்கூடாதா, எதுக்கு ரங்க பர்த்துகுன்னு ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் கேள்வி எல்லாம் வரும். ஆனா சுவாமி திருவுள்ளம் நிறைய இருக்கு, அந்த திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி
ரொம்ப அழகாக ஸ்ரீரங்க பத்து ஸ்வஸ்தி அப்படின்னு சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, முதல் விஷயம் இந்த கடைசி இரண்டு சொல்லச்ச இந்த ஸ்லோகத்துல தனக்கு வேதாந்த ரிஷிகர் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு விருதத்தை அனுகிரகித்தது ஹரிபெருமானான ஸ்ரீரங்கனா. அதை பார்த்துட்டு பிராட்டிக்கு மனசு கேட்காம இவ்வளவுதான் உன்னுடைய அவதாரியமா, நான் சர்வதந்திர சுதந்திரன் கொடுக்குறேன், நீ வெறும் வேதாந்தாச்சாரியர்னு கொடுக்குற, நான் சர்வதந்திர சுதந்திரன் கொடுக்குறேன்னு அனுகிரகிச்சான்னு சொல்லுவா தெரியவா. அப்படி இந்த வேதாந்தாச்சாரியர் எனக்கு விருது கொடுத்தையோ இல்லையோ, அதனால அந்த விருதை நீ தான் கொடுத்த, அதனால உன்னை பத்தியே ஆரம்பிக்கிறேன், உங்ககிட்டயே சாசனம், நீ உங்களுடைய சாசனத்தை ஏற்றுண்டு உங்ககிட்டயே நான் விஞ்ஞாபிக்கிறேன். நீ கொடுத்த பேரை நான் வந்து அன்வர்த்தம் பேருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்றேன். இதை பதினித்தம் சுவாமி அனைத்தையும் படி பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தத்துவ முத்தாக்களை பத்தி சாதிச்சுட்டார் சுவாமி. ஏன்னா சுவாமிக்கு எப்பொழுதுமே எம்பெருமானார் ஸ்ரீசக்திகள் பேர்ல அவ்வளவு ஆசை, அதனால நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணினாலும் இந்த அதிகரண சாராவளி நான் பண்ணினாத்தான் எனக்கு வேதாந்த ஆச்சாரியர் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் உண்டாகும். அதனால நான் வந்து இந்த நீ கொடுத்த பேரை உண்மையாக்குறேன், அதுக்கு சாத்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனத்தை விஞ்ஞாபிக்கின்ற இது ஒண்ணு. இன்னொன்னு இதுதான் பிரதானமான காரணம். என்னன்னா நம்ம அர்ச்சைன்றது என்னது, பெருமாள் எழுந்துள்ளிருக்க நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் திருவேணியை எடுத்துட்டு திவ்யமான அரக்காரத்தோட ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமா எழுந்துள்ளிருக்க ரங்கநாதன் பயணிச்சுருக்க, தேவப்பெருமாள் நின்றுட்டு இருக்க, திருவேங்கிரமணியா நின்றுட்டு இருக்க, கோவிந்தன் வீட்டிலிருந்திருக்கோணம் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு இருக்கே தவிர்த்து திவ்யாத்மஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது. பார்த்துக்கோங்க, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு, திவ்யாத்மஸ்வரூபத்துல என்னைக்குமே வேறுபாடு கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அருள்வார் சாய்க்கிறார், அந்தாமத்தன்பு தேவியன் அபிஷேர் அம்மானுக்கு அந்தாமவாழ் முடிசங்கு ஆயினூல் ஆரமல ஆரமுடன் செந்தாமரை சடங்கன் செம்பன் திருவுடம்பேன் அப்படின்னு முடிக்கிறார். ரெண்டாம் பத்துல என்னென்ன அந்தாமம், அந்த தாமம்னா பரமபதம், பரமபதத்துல என்ன என்ன சுரூபத்தோட என்ன என்ன ரூபத்தோட என்ன என்ன விபூதிகளோட எம்பெருமான் எழுந்துட்டு இருக்கிறானோ அதே மாதிரியாகவே என் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனுக்கு அத மாதிரிதான் இருக்கு. அங்க என்னென்ன இருப்போ அத்தனையும் எழுந்துட்டு வர பெருமாள் எல்லாத்தையும் என்ன ரெண்டா வர எல்லாத்தையும் சேர்த்து அதோடதான் நம்ம உள்ள வர. அதனால பெருமாள் அந்தர்யாமியா இருந்தாலும் சரி அர்ச்சைகள் இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் எம்பெருமான் பெருமாள் எப்படி வரையர் அப்படின்னாக்க பரமபதத்துல எப்படி இருக்கேரோ அது மாதிரிதான். அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, அவனுடைய திவ்யமான திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு இல்லை, அவனுடைய திவ்ய ஆபரணங்கள்ல வேறுபாடு இல்லை, திவ்ய ஆபரணங்கள்ல வேறுபாடு இல்லை, கடைசியில ஒரு விஷயம் திவ்யமான திருக்கல்யாண குணங்கள்ல அவனுக்கு வேறுபாடே கிடையாது. எல்லாம் அங்க எப்படி இருக்கானோ அப்படியே வரான். அது கூட சுவாமி ஆச்சரியப்படுற தேசிகன், அவுதன்மதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாஜ்யேத திவ்ய சதனே தமச பரஸ்மின் அந்த கலே பரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே. இந்த பாரு தேவப்பெருமாள் நீ எங்க இருக்க தெரியுமா, அவுதன்மதே க்ஷீரசாகரத்தில் எழுந்துள்ள இருக்க நீ, மகதி சத்மனி பாசமானே தெய்வமான பரமபதத்தனை எழுந்துள்ள இருக்க நீ, அதே மாதிரி ஆதித்ய மண்டலத்தில் எழுந்துள்ள இருக்க நீ, திவ்ய சுவாத்யேக திவ்ய சதனை எல்லாராலையும் புகழப்படுறதுதான் தத்விஷ்டம் பரமம் பதகம் சதாபஷ்டி சூறையாகின்றது அந்த திவ்யமான பரமபத்தில் எழுந்துள்ள இருக்க. அப்படிப்பட்ட நீ என் உள்ள குழந்தையே நான் எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த கலேவரனிதம் இது அழுக்குடம்பு இல்லையா, இந்த அழுக்குடம்புல என் ஹதயத்துக்குள்ள நான் அணுவா இருக்கேன், அந்த அணுவாறு என் உள்ள போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னாக்கா உனக்கு எவ்வளவு ஆசை, உனக்கு என் பேர்ல எவ்வளவு ஆதிக்கம் சௌசியம் உன்னுடைய சௌலத்து எல்லாம் எவ்வளவு நன்னா இருக்கு. அந்த மாதிரியாக பெருமாள் எழுந்துள்ளே தன்னுடைய திவ்யாத்மத்திருப்பத்தை விடாம எழுந்துள்ளற, திவ்யமங்கல விக்கிரகத்தை விடாம எழுந்துள்ளற, திவ்ய குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் சேர்த்து எழுந்துள்ளார் இல்லையா. அதனால பெருமாள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்ம பஞ்ச நிலைகள் சொல்றோம், பரதத்துவம் ஒன்று சொல்றோம்,
விபவன்றோம், ஹார்தன்றோம், வியூகன்றோம், இப்படி அர்ச்சைன்றோம், அந்தர்யாமி, அந்த அஞ்சு நிலைகளிலையும் எதுலையுமே மாறல சுவாமி பெருமாள். ஏன்னா சுவாமி வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரசித்தமான ஸ்லோகம், ஆச்சாரியாதிக தேவதாம் சொன்னதிகாம் அஞ்ஞான மன்யாமகே. ஆச்சாரியனை வசதியான தேவதை எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா எஸ்யாசு பஜதே கதாச்சித் அஜகத் பூமா ஸ்வயம் பூமிக்காம் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே எதிரவான் தன்னுடைய பூமா ஸ்வயம் பூமிக்காம் அதிகமா இருக்கக்கூடியதனுடைய திவ்யாத்ம சுரூபத்தையோ, திவ்ய குணங்களையோ, திவ்ய ஆபரணங்களையோ, திவ்ய ஆயுதங்களையோ, ரூபத்தையோ எதையுமே விடாம ஆச்சாரிய அவதாரம் எடுத்தா கூட அப்படி வரானே அவன். அப்படி இருக்கிறவன் இந்த மாதிரி அர்ச்சையில எடுத்துட்டு மாறி மாறி இருப்பானா? அதனால ரங்கநாதன சொன்னாலும் சரி, தேவப்பெருமாள் சொன்னாலும் சரி, திருவேங்கிர உடையார் சொன்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான் அவருக்கு. எல்லாம் ஒரே திவ்யாஸ்வரூபம் ஒண்ணுதானே. அதனால சுவாமி தேசிகனுக்கு எந்த பெருமாள் கிட்டையும் வேதமே கிடையாது. எல்லா பெருமாளையும் ஒரே பெருமாளா தான் அவர் சேவித்தார். அவன் யாரு? ஸ்ரீஹப்பதி. அதனாலதான் சொத்தி ஸ்ரீரங்க பிரசுகர். அவருக்கு அவருக்கு போட தெரியாத பதமா? எப்படி வேணாலும் பதம் போடலாம், வெறும் ரங்கநாதன் போடக்கூடாதா? சிராட்சியை சொல்றதுதான் நம்ம ஆச்சாரியாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சொத்தி ஸ்ரீரங்க பிரசுகன் போட்டேருவர், ஸ்ரீரங்க பிரசுக ரங்கநாதன் போட்டார். கடைசியிலையும் சொல்ல போறார், கடைசியும் சொல்லச்ச ரங்கநாதன் என்ன பண்ணான்னா தன்னுடைய பாஞ்சலியத்தை கொண்டு உதற மாதிரி என்ன வந்து சொல்ல வச்சான் அப்படின்னு சாதிக்க போறாரு. கடைசியில 561 ஸ்லோகத்துல அந்த மாதிரி சாதிக்க போறார். ஆக இதுதான் சாஸ்திரக்காரர்களுடைய, நம்ம தரிசனக்காரர்கள் ஆச்சாரியாருடைய திவ்யமான குணம். எந்த பெருமாள் கிட்டையும் வேதம் பாராட்ட மாட்டார். அது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். சில பேர் சண்டை போடுறா, எங்க வரதான் வசதி, எங்க திருவேணுடையான் வசதி, எங்க ரங்கநாதன் வசதி, எங்க அமுதன் வசதின்ட்டு, எனக்கு எல்லாருக்கும் எல்லாருமே எனக்கு ஒத்துதானேங்கிறார் சுவாமி தேசிகன். எந்த பெருமாள் கிட்டையும் அவருக்கு ஈடுபாடு அதிகம், எந்த பெருமானையும் விட்டு கொடுக்கவே மாட்டார், எல்லா பெருமானையும் அவர் சேவிக்கிறார். ஏன்னா அவர் சேவிச்சது யார? பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சேவிச்சுருக்கார் அவர். அதனால அவருக்கு எந்த பேதமும் இல்லை. அதனாலதான் எம்பெருமானார் பாருங்க வேதாத்ம சங்கிரகம் அனுகிரகித்தார், ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்தார். இந்த வேதாத்ம சங்கிரகம் தாக்கிது எங்கன்னா திருவேங்கடமுடைய திருவடி வாரத்துல உபன்யாச ரூபமா சாட்சியது வேதாத்ம சங்கிரகம். அதுல சுவாமி என்ன பண்ணாருனாக்க எம்பெருமானார் அசேஷ திருச்சித்து சேஷினே சேஷ சாயினே அப்படின்னு சாதிச்சார். சேஷ சாயியாம சேஷாத்தியில நின்றதுக்கு கோலத்துல இருக்கான் அவன், ஆனா சேஷ சாயியா ரங்கநாதன் எழுந்துள்ள இருக்கார். அதனால இங்க வந்து திருவேங்கடமுடையான் சன்னதியில வந்து சேஷ சாயினேன்னு ரங்கநாதன் சொன்னார். அதே ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகிச்ச பிரம்மணி ஸ்ரீனிவாசன் ரங்கநாதன் சொன்னார். அதனால எம்பெருமானாருக்கு அதுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் எம்பெருமானாருக்கு இதே திருவுள்ளம் தான். அதாவது பெரும் திவ்யாஸ்வரூபத்துல வேறுபாடே இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. அதனால அவ எந்த பேதமும் பாராட்டாம எல்லா பெருமானையும் ஒரே சிவப்பதியாகவே சேவித்தாவா. அதனால சொத்து ஸ்ரீரங்க பர்த்துகோ சொத்தின்னு ஆரம்பிச்சுட்டோ ஸ்ரீரங்க பர்த்துகோ கிமப்பி ததகம் சாசனம், அவனுடைய சாசனம், அவனுடைய ஆஜ்ஞை, அவனுடைய ஆஜ்ஞை இல்லாம எதுவுமே நடக்காது. பொய் பிரவர்த்தே மமக்கின் பிரயாசைகி, பொய் அப்பிரவர்த்தே மமக்கின் பிரயாசைகிங்கிறார் சுவாமி. நீ பிரவர்த்தித்தான் எங்களால தோட்டிக்க முடியும். என்னாடி ஒரு அரியான வரப்போறது பராத்மத ஸ்ருதே அப்படின்னு பாதிக்க போற ஜீவனுடைய பிரவர்த்தி இருக்கோழியோ நமக்கு அடுத்தாலும் எழுந்துக்கிறோம், எழுந்து தூங்குறோம் அதுவும் அவன அதீனம், எழுந்துக்கிறோம் அதுவும் அவன அதீனம். எதுவுமே அவனன்றி ஒண்ணுமே அசையா தோன்றியோ. அதனால அவன் அதீனமா தான் இருக்குது. அதனால உன்னுடைய சாசனம், உன்னுடைய சாசனத்தை வச்சுட்டே நான் வந்து எதுவும் பேச போறேன். அதனால அந்த சாசனம் கூட எது தெரியுமா? தத் பிரசஸ்தியை, அவனுடைய பிரசாதத்தை எதிர்பார்த்துதான் சுவாமி சாய்க்கிறார். கடராஜ சஞ்சாஸ்திர என்ன பாரு, உன்னை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்ணாக்கா நானா பண்ணேன் அது கிளிய பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறோம், கிளிகளுக்கு பேச சொல்லிக்கிறோம். அந்த கிளிகள் நம்ம பேசி பேச சொல்லி கொடுத்தா அந்த கிளிகள் பேசுறது, அதை ரசிக்கிறோம் நாமோ. நம்ம சொல்லி கொடுத்த வாக்கியங்களை அந்த கிளிகள் பேசுறது, அதை நம்ம ரசிக்கிறோம். நம்ம குழந்தைகள் மழையா பேசுறது நம்ம சொல்லி கொடுக்கறது சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம், ஆனந்தப்படுறோம். அந்த மாதிரியாக
என்ன பேச விட்டு நீ வந்து சந்தோஷப்படுற, உன்னுடைய சந்தோஷம் தானே எனக்கு பிரசஸ்தி, பிரசஸ்தினா பிரசாரம், உன்னுடைய அனுகிரகம் வந்து நீ சந்தோஷப்பட்டாதான் எனக்கு கிடைக்கும். அதனால இந்த சாசனம் இருக்கே அது கூட சத்ரசக்தியை, சத்ரசக்தியை உன்னுடைய சாசனத்தை எடுத்துட்டுதான், ஆஜ்ஞையை வச்சுட்டுதான் உன்னுடைய பிரசாதத்தை நான் வாங்கிக்கணும், உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு போகணும். நான் என்ன பண்ண தெரியுமா, உன் சாசனத்தை பண்ணேன். சத்தியகாலம் விபாஷ்யம், சத்தியகாலம் விபாஷ்யம், எங்க எதிபதி கதிதம், எதிபதி கதிதம், சாதாரண எதி கதிதம் இல்ல, எதிபதி கதிதம், யதீஸ்வரர், யதிராஜர், யதீந்திரர், எந்திரமானார், ஸ்ரீ ராமானுஜர், பகவத் ராமானுஜர், அவர் பாதித்த சத்தியகாலம் விபாஷ்யம் கதிதம், கதை இல்ல, கதிதம்னாக்க வாதம் பண்ணி ஜெயித்து தர்க்கம் பண்ணி அடித்து இதர மதங்களை, இதுதான் சுத்தமான சித்தாந்தம், இதுதான் பையன் நிஷ்டாதாருடைய சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அழகான சித்தாந்தம், அழகான எந்திரமான சாதிச்ச பாஷ்யம் அது. எதிபதி கதிதம், எதி பதியா போயிட்டதுனால நீதி எல்லாரையும் அடிச்சுடுவே. சுவாமி எதிராக சாதிச்ச மதன கதனை நக்ஷியந்தே யதீஸ்வர சம்சயா அப்படிங்கிறார். பாருங்க, அந்த பிரம்மா இருக்கானே அவன் தன்னுடைய நாட்டிலேயே அவளை வச்சிருந்தான் சரஸ்வதிய தாங்கிறானா, சிவனை போலான்னு பார்த்தா தான் உடம்புலயே அர்த்தநாரீஸ்வரனா போயிட்டதுனால உடம்புல தாங்கிட்டு அவ்வளவு அதீனமா இருக்கான். தகுதி பரமம் தத்தம் கோபி ஜனத்திய வசங்கதம், இந்த கிருஷ்ணனை பார்க்கலாம் பெருமாளை பார்க்கலாம்னு பார்த்தா அவன் கோபி ஜனத்து கோபிகாஸ்திரிகள் இருக்காளே அவளுடைய வசமா போயிட்டான். ஆனா இதெல்லாம் இதுதான் நிந்தா ஸ்துதி தான், பெருமாள் அப்படிப்பட்டவரான. அதனால ஆனால் மதன கதனை நக்ஷியந்தே யதீஸ்வர சம்சயா, எந்திரமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்திரிய நிகிரகம் பண்ணினவர், அவருக்கு எல்லாமே யதார்த்தமாக தான் தெரியும், உண்மையைதான் அவர் பேசுவார், உண்மை தவிர்த்து வேற எதுவுமே பேச மாட்டார், வேஷம் போட மாட்டார், அவரால் நாடகம் பண்ண தெரியாதவருக்கு, அவர் சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா, பிராமாணிக்கமாக தான் இருக்கும், பிராமாணிக்கமாக இருக்கிறதுனால அவர் எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எல்லாம் சரியாக தான் இருக்கும். எந்திரமானார் சொன்ன விஷயத்தை மீறி யாராலையும் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஏன் அப்படின்னாக்கா சத்தியகாலம்பி பாஷ்யம், அவர் எதிபதியாக சொல்லியிருக்க சத்தியகால நம்பி உண்மையையே அவலம்பித்து நிற்கக்கூடிய பாஷ்யம் அது. இதெல்லாம் நிறைய அர்த்தம், சத்தியகாலம்பின்னு என்ன அர்த்தம், சத்தியம் அப்படின்னா பெருமாளுக்கே சத்தியம்னு பேரு, பெருமாளுக்கே சத்தியம்னு பேர் அது. அது மட்டும் இல்ல, சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க சத்து கேத்து ஆமாம் அப்படின்னு பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பத்து எத்து அமு அப்படின்லாம் பிரித்ததுனால என்ன எடுத்துனாக்கா ஜீவன் சித் அச்சித் கடைசியில பரமாத்மா எந்தா மூணு பேரும் இதுதான் தத்துவம், தத்துவத்ரயம், இந்த சித சித் ஈஸ்வரன் இருக்காளே இந்த மூணு தத்துவங்களையும் ஒன்னா சேர்ந்து சொல்றது சத்தியம். அது மட்டுமா சத்தியம்னா என்ன அர்த்தம், விகாரமே இல்லாததுன்னு அர்த்தம், விகாரமே இல்லாததுன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றது நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்றது அப்படிங்கிறது எம்பெருமானார்த்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா பெருமாள் தன்னை பத்தி சொல்லிச்சே ராமோ திர்ணாபி பாஷதே அப்படின்னு பெருமாள் சொன்னான், ராமோ திர்ணாபி பாஷதே, ராமன் ரெண்டு வாரம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சுக்ரீவ மகாராஜத்துல பெருமாள் சொல்ற வாக்கியம் அது. அதனால ராமரே சொல்ல மாட்டேன்னா ராமானுஜர் சொல்லுவேரா, என்ன இவர் பாகவதர், பரம பாகவதர், பெருமாளுடைய திருவடி மாதிரி எப்படி நம்மாழ்வார் கொண்டாடுறோம் அப்படிப்பட்டவர் நம்முடைய ராமானுஜர், பகவத் ராமானுஜர், அவர் வந்து மாற்றி சொல்வேரா, அதனால விகாரமே இல்லாதது, மாறுதலே இல்லாதது. எந்திரமானார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனாக்கா அது கடைசி பர்யந்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்கேயுமே விரோதம் இருக்காது. ஒரு ஒரு சாஸ்திரிகள் எழுதினார் அதே மாதிரி பாஷ்யகார எங்கெங்க விருத்தம் சொன்னாரோ அதையெல்லாம் தேசிகன் வந்து சமன்வயப்படுத்தினு எழுதிட்டார். அதுக்கு நம்ம பெரியவா பதில் எழுதினா அதனால இது இது எங்க எந்திரமானார் எங்க விருத்தமா சாய்ச்சார், எங்கேயுமே விருத்தம் சாய்க்கல, அது அடிக்கடி எந்திரமானார் பாஷ்யத்துல வரும், ஏததுக்தம் பவதி, ஏததுக்தம் பவதி அப்படின்னு வரும், அடிக்கடி வரும் பாஷ்யத்துல, என்னன்னா இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு அர்த்தம். இதை எதுக்கு சொல்லணும் பாஷ்யக்கார, அதுக்கு தத்து ஜெயிக்கிற ரொம்ப அழகா அர்த்தம் சொல்றாரு சுவாமி தேசிகன். என்ன சொல்றாருனாக்க பிரபஞ்சித சம்க்ஷேபா
சங்கிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏததுக்தம் பவதினா சமாதிர் வியாகுலஸ்ய சே அப்படிங்கிறார். அதாவது நிறைய நாலு பக்கம் ஒரு விஷயத்தை சாய்ச்சிடுவார். நாலு பக்கம் சாய்ச்சாக்கா இவ்வளோ பக்கம் வளவளவலன்னு சொல்லிட்டேரே, இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அது ரத்ன சுருக்கமா சொல்லணும். பிரபஞ்சிதஸ்ய சங்கேபக பிரபஞ்சிதம், நிறைய விஸ்தாரமா சொன்ன விஷயத்த சங்கிராம அழகா சாய்க்கிறது. அதே மாதிரி சங்கிப்தஸ்ய பிரபஞ்சனம், சங்கிப்தஸ்ய பிரபஞ்சனம்னாக்கா சுருக்கமா சொன்னதை புரியாம போயிட்டு என்ன பண்றது, அதை விஸ்தாரமா சொல்றது. அதே மாதிரி சமாதிர் வியாகுலஸ்தே, வியாகுலம் விருத்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கு சமாதானம், ரெண்டுத்தையும் சமன்மயப்படுத்துறது. இதை பாஷ்யக்காரர் அங்கங்க பாய்க்கிறார். அதனால் எங்கேயுமே விருத்தமா பாஷ்யக்காரர் சாதிக்கவே இல்லையே. அதனால பாஷ்யக்காரர் விருத்தமா சாதிக்கவே இல்லை. சுவாமி தேசியம் விருத்தமா இருந்ததெல்லாம் சமன்மயப்படுத்தினேன்னு இருந்து சொல்லணும், அப்படி சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லைன்னு தெளிவா எழுதினான். அதனால சுவாமி எழுதுற கிரந்தங்கள்ல எங்கேயுமே விரோதன்றதுவே இருக்காது. சத்தியக அவலம்பி பாஷ்யம், சத்தியத்தை தான் அவலம்பிச்சிருக்குது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன சொல்ல போறோம். அதாவது லோகத்துல நடந்து போயிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கிட்ட ராத்திரி வேலை பலபடம்னு ஜொலிக்கிறது. அட ஏதோ தங்கம் ஜொலிக்கிறது, பெண்ணு ஜொலிக்கிறது, சொர்ணம் ஜொலிக்கிறது, வயிறு ஜொலிக்கிறது, எடுத்து பாக்கிறான். எடுத்து பார்த்தாக்க அடடா இது கல்லு தான் தூக்கி போட்டுறான். இப்போ இது வந்து பொய் அப்படிங்கிறார் எல்லாம், இது பொய் அப்படிங்கிறார். ஆனா எம்பெருமானாரோ நாலுமணிகளோ அதை ஒத்துக்கவே இல்லை. பகவான் நாலுமணிகள் சாய்க்கிறார், யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேதவிதான் மதம் அப்படிங்கிறார். அதாவது லோகத்துல பார்க்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அது உண்மைதான், பொய்ன்றதே கிடையாது. அதனாலதான் அத்வைதிகள் பொய்ன்னு சொல்றா, வேதிகள் பொய்ன்னு சொல்றா, பாஸ்கர வேதாந்தி பொய்ன்னு சொல்ற, யாதவ பிரகாசர் பொய்ன்னு சொல்ற, நையாயகன் பொய்ன்னு சொல்றான், மீமாம்சகன் பொய்ன்னு சொல்றான். ஆனா பிரபாகர மீமாம்சகனும் நம்ம விசிஷ்டாத்வேத வேதாந்தி நம்ம வேதாந்தத்திலே உண்டி அதை உண்மை அப்படின்னு சொல்றா. உண்மைன்னு என்ன அர்த்தம், எல்லாமே உண்மைதான் நம்ம சித்தாந்தத்துல, எதுவுமே பொய் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா பஞ்சீகரண பிரக்கிரியை, அது மாதிரி துருக்கரணம் பஞ்சீகரணம் அப்படின்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே சொல்றோம். எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா வஸ்துவும் இருக்கு. தூரத்துல பாக்குறோம் அண்ணா தம்பி ரெண்டு பேர் வரா, அப்ப சந்தேகம் வருது, எங்க பெரிய நாவா சின்ன நாவா அப்படின்னு, பெரிய தமிழ்நாரா சிறிய தமிழ்நாரா அப்படின்னு, ரெண்டு பேரும் ஒரே முகம் இருக்கிறதுனால பெரிய தமிழ்நாடு பிரமிச்சு போறோம். கிட்ட வந்து பார்த்துட்டு தெரியுது அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு. பெரிய தமிழ்நாடுக்கு என்ன அடையாளங்கள்லாம் இருக்கோ திருமுகத்துல, அதே சிறிய தமிழ்நாட்டுமே இருந்தது. அப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன தோன்றதுன்னாக்க, பெரியவர் தான் இவர், சிறியவர் தான் இவர் அப்படின்லாம் சந்தேகம் வந்துடுது. அந்த மாதிரி எல்லா பூதங்களிலேயும் எல்லா புதங்களும் இருக்கு பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணதுனால. பஞ்சீகரண பிரக்கிரியை என்ன என்ன அர்த்தம் அப்படின்லாம் நிறைய வியாக்கியானங்கள் பண்றா. ஒரு பூதத்தை எடுத்துக்கோங்க ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆகாச பூதத்தை திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா அதை பாதியா பிரிக்கிறார், 50% தனியா சூழல், மீதி 50% நாளா பிரிக்கிறார். 12 12% நாலு 12% இப்போ ஒவ்வொரு பூதத்திலையும் 50% பிரிச்சாச்சு அஞ்சு பூதத்திலையும். இப்ப ஆகாசத்துல இருக்கக்கூடிய 4 12 இருக்கு இல்லையா, அதை எடுத்து 1 12 வாயுவில, 1 12 தேஜஸ்ல, 12% ஜலத்துல, 12% பிரதிவியில இப்படி போடுற. அடுத்தது வாயுல இருக்கிறத எடுத்துக்கிற, 1 12 ஆகாசத்துல, 1 1 தேஜஸ்ல, 1 1 ஜலத்துல, 1 1 பிரதிவியில. அப்புறம் தேஜஸ்ல எடுத்துக்கிற 4 12, 1 1 ஆகாசத்துல, 1 1 வாயுல, 1 1 ஜலத்துல, 1 1 பிரதிவியில. அதே மாதிரி ஜலத்துல எடுத்துட்டு ஆகாசம் வாயு தேஜஸ்ஸு பிரதிவி, பிரதிவியில எடுத்து மீதி நாளிலையும். இப்ப என்னாச்சுனாக்கா எல்லா பூதங்களிலையும் எல்லா பூதங்களும் சேர்ந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு சுவாரஸ்யம், ஆகாச பூதம் சொன்னோம்னாக்கா அதுல அதிகப்படியான அம்சம் ஆகாசத்தில் இது, மீதி நாளும் அதிகப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால லோகத்துல என்ன பண்றோம்னாக்கா ஆகாசம் சொன்னாக்க அதிகமான அம்சத்தை உடைத்தா இருக்கிறதுனால அது ஆகாச பூதம். வாயுவில மீதி 4 பூதங்கள் இருந்தாலும் கூட வாயுவினுடைய அம்சம் அது அதிகமா இருக்கிறதுனால வாயுவினுடைய வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டே வரும். இதுதான் லோக விவகாரத்துக்கு காரணம்.
இப்போ ஒரு கண்ணை பார்த்துட்டு மொத்தம் சொர்ணம் அல்லது வெள்ளி அல்லது வைரம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். உண்மையில பார்த்தாக்க அந்த கல்லுல அந்த தங்கத்தினுடைய அம்சம் கொஞ்சம் இருந்தது, தேஜத்தோட அம்சம். அதனால அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. கிட்ட போனா அந்த பளிச்சு தெரியறது விட்டு போயிடுச்சு. மற்றபடி அதுல அந்த தேஜத்தோட அம்சம் உண்மையா இருந்தது இல்லையா? அதனால அதுவும் உண்மை, அதுவும் உண்மை. அதனால எல்லாமே உண்மைன்றதுனால சத்தே காலந்தி பாஷ்யம், உண்மையை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்லாது எங்க பாஷ்யம். சத்தியத்தொண்டிதான் எங்க பாஷ்யக்காரர் சாதித்து. அதுவும் பிரம்மத்துல இருக்கு. அதுல இன்னொரு சுவாரஸ்யம், அத்வைதிகள்லாம் பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களே கிடையாது, அதெல்லாம் பொய், அஜ்ஞானத்தினால வந்தது அப்படின்னா சொல்லிட்டா. அப்படி இல்லை, சாதாரண லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே நாங்க உண்மைன்னு சொல்றோமே. அப்படி இருக்கிற எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள்லாம் பொய்னு சொல்ல முடியுமா? அதனால அப்படி கிடையவே கிடையாது, எல்லாம் உண்மை. எம்பெருமான் எழுந்திருக்கிறான், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய திவ்யாத்த ஸ்வரூபம், திவ்ய விக்கிரகங்கள், திவ்யமங்கல விக்கிரகங்கள் அனைத்தும் உண்மையானவைகள். அதனால ஜீவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் உண்மையானவைகள், இவர்களுக்குள்ள பேதம் உண்மையானது, இவர்களுக்குள்ள அந்தரியான ஸ்திதிப்படி சரீராத்த பாவம் உண்மையானது, அத்தனையும் உண்மையா இருக்கிறதுனால சத்தியை காலந்தி பாஷ்யம், பாஷ்யம் அற்புதமான பாஷ்யம். இதுக்கு ஒன்றிதான் ஸ்ரீ பாஷ்யம் பேரு. இது சரஸ்வதி அனுப்பிவிட்டது, அப்படிப்பட்ட வசந்த பாஷ்யம். இப்படி போதாயன விற்பியை கடாட்சித்து, அதுவும் புறத்தாழ்வான் ஏகசந்திராகி, அவர் அத்தனையும் தன்னுடைய வாரணாசக்தியினால எல்லாத்தையும் கண்டஸ்திகளம் பண்ணி அதை பாய்ச்சி அதுக்கணுகுணமா எம்பெருமானார் ஆளவந்தாருடைய திருவுள் நெத்த போட்டு பண்ண பாஷ்யம் இல்லையாது. எப்பேற்பட்ட பிரதிஜை, ஆளவந்தார் இந்த பிரதிஜை பண்ண அந்த பிரதிஜையையும் சத்தியமாக்கினர் எம்பெருமானார். அப்படிப்பட்ட பாஷ்யம் இது, சத்தே காலம்பி பாஷ்யம். எதிபதி கதிதம் எதீஸ்வரனா எம்பெருமானாரால் சொல்லப்பட்ட இந்த பாஷ்யம் இது. தற்போது அத்தியாசி யுக்தான், அங்க வந்து யுக்தம், யார் யாரு எனக்கு யுக்தாரா இருக்காரோ அவளுக்குதான் இப்ப நான் கலட்சேபம் சொல்றேன். எல்லாருக்கும் நான் கலட்சேபம் சொல்லல, யாரு யுக்தாரா இருக்காரோ அவளுக்கு நிறைய வாட்டி கலட்சேபம் சாத்தியம். என்ன அற்புதமான இது கலட்சேபம் சாத்தியர் சுவாமி தோன்றியவர்களுக்கு பரவாயில்ல சுவாமி ஒரு வாட்டி சாத்தியார் உபன்யாசத்துல. அது என் சின்ன பையன், இப்பவும் வயசுல வந்து தெரியவனாயிட்டேன். அப்ப சின்ன வயசு, அப்ப சாத்தியார் சுவாமி எதி சார்வ பௌம வசசானம் ஆவர்த்தி பெரு யௌவனம், எது சார்வபௌம வசசானம் ஆவர்த்தி யௌவனம். எல்லாரும் யௌவனத்துல எப்படி இருப்பா தெரியுமா? தன்னுடைய பாகியோட இந்த ஐகமான அல்பமான சுகத்துலதான் எல்லாரும் விழுந்துட்டு இருப்பா. நான் கூட யௌவனத்துல உங்களை மாதிரி நான் இருந்தேன், உங்களை மாதிரி இல்ல, நான் பல ஸ்திரீகளோட இருந்தேன். பல ஸ்திரீகள்னா என்ன தெரியுமா? ஆவர்த்தியாக ஸ்திரீகள். ஸ்ரீலிங்கத்துல சம்ஸ்கிருதத்துல ஆவர்த்தி சப்தம் ஸ்ரீலிங்கம். அதனால எது சார்ந்த பௌமவசாம் ஆவர்த்தி திகி, எது சார்ந்த பௌமர் நம்ம எம்பெருமானார் அவருடைய வசத்து ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் யஜத்ரயம் அதே மாதிரி வேதாந்த சங்கிரம் வேதாந்திகம் வேதாந்தம் நித்தியம் அனைத்து கிரந்தங்களும் அந்த கிரந்தங்களுடைய ஆவர்த்தி இருக்கே அந்த ஆவர்த்திகளாய் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இருக்காளே அந்த ஸ்திரீகளோட ஆவர்த்தி திகி அப்படின்னு மூணாவது சக்தி மூணாவது வேற்றுமை. அந்த ஆவர்த்தியார் ஸ்திரீகளோட இவனுடைய எவனெல்லாம் கழிஞ்சு போச்சு அவருக்கு ஆனந்தமா. நமக்கெல்லாம் நம்முடைய ஸ்திரீ பர்த்த பாரதியா பர்த்தா இப்படி சேர்ந்திருக்கிறது ஒரு அற்ப சந்தோஷம், இதுவே நமக்கு பெரிய புருஷார்த்தமா இருக்கும். ஆனா சுவாமி தேசிகனுக்கோ அப்படி இல்லையா? எதி பிரபர பாரதி ரசபரையன நிறுத்தன்மையா பிரபுள்ள படிசந்திரா பரணியாத்து நிரஸ்தரிப்பு சம்பவே பொஜனரங்கோ பரஸ்பர ஹிதாம் பரிசு அவன் பரஸ்பரியே சுவாமி வைக்கிற நூறு கிரந்தங்கள் மேல அனுப்பிச்சு நம்ம சம்பிரதாயத்துக்கோசம் எத்தனை வாதங்கள் பண்ணார், எவ்வளவு கிரந்தங்கள் அனுப்பிச்ச, எத்தனை சம்பிரதாய சிக்ஷை பண்ணார், எல்லாத்தையும் பண்ணிட்டு எதி பிரபல பாரதியும் ரசபரையன நீங்க முடியா என் வயப்பெல்லாம் இதுலயே போயிடுத்தும் கிரந்தங்களை பேசுகிறீங்க. பிரபுள்ளபடி நினைச்சா என் பல தேசங்கள்லாம் இருக்கு, அவையெல்லாம் அறிஞ்சு போயிருக்கும், நான் இன்னும் நிறைய பண்றப்பணும் பரணிகட்சமம் பிரார்த்தியே நான் ஒண்ணுமே பண்ணல, அதனால நான் அபராதக்ஷமம் பிரார்த்திக்கிறேன் சொல்ற சொல்லிட்டு இனியும் சொல்ற
நிரஸ்தரிப்பு சம்பவே வஜனானந்தம் கேள்வோ, இவர்கள் உனக்கு விரோதிகள் இருந்தா என்ன அந்நிய மதஸ்தாரெல்லாம் வந்து உன்னை படுத்தினா, இப்ப உனக்கு அதெல்லாம் தெரியப்படுத்த இல்லையா? எனக்கு நான் வந்து பரஸ்பர ஹிதைகளாம் பரிசுனேன், எனக்கு இதேசிகளா யாரா இருக்காளோ அவளோட என்ன சேர்த்து உட்காந்துட்டேன் அப்படிங்கிறார் சுவாமி. என்ன சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற போல இருக்கு, பரஸ்பர ஹிதைகளாம் பரிசுரேகம் ஆம் வர்த்தைய அது அபிபுத்தத்துல சுவாமி சாய்க்கிறார். வரதராஜ சுவாமி சாய்க்கிட்ட இவரு இந்த லீலா விபூதி இருக்கு, இதுவே எனக்கு மோட்சமா ஆகணும்னாக்கா உங்ககிட்ட சில கண்டிஷன் எல்லாம் போடுறேன், அதன்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு இது வந்து லீலா விபூதி மோட்சம் ஆயிடும். சொல்ற அனுகிரகிக்கணும் எனக்கு பிரசாரம் பண்ண நீ, அது மட்டும் இல்ல உங்ககிட்ட எனக்கு தோஷமற்ற பக்தி இருக்கணும். நமக்கெல்லாம் என் பக்தி இருக்கு, பேர் பிரார்த்திக்கிறோம் நான் வந்து பரீட்சைக்கு எவ்வளவு ஃபீஸ் போடணும் ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸ் உங்களுடைய உண்டியில போட என்ன பாஸ் பண்ணி வச்சிருவோம்னு. இந்த மாதிரி அல்ப விஷயங்களான பக்தி தான் நமக்கு இருக்கு. சுவாமி தேசிகன் அப்படி கேட்கல, ஒன்னு அடையணும் அதுதான் தோஷமற்ற பக்தி, உன் பரம புருஷார்த்தம் இது அதுதானே, அதனால தோஷமற்ற பக்தி இருக்கணும் உங்க கையில. சொய்யஸ்து பக்தி அணகா சரி செய்யணும், தோஷம் அணகா தோஷமற்ற பக்தி விட்ட இருக்கணும். அதெல்லாம் காட்டு இதான் எனக்கு முக்கியம். சம்பிருத்தியத்தை எடுத்த தாசஜனஸ்பதியா பாகவதா உங்களுடைய பாக பக்தால் இருக்காளே அவளோட சேர்ந்து இருக்கணும், நான் என்னை சேர்த்து விட்டுணும். நீ அப்படி சேர்த்து விட்டாதான் என்கிட்ட எனக்கு இந்த லீலா விதியே மோட்சமா போயிடும். சம்சார ஏக பகவன் அபவர்த்தையே, இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமாயிடும் அபவர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னாக்கா அதை கொண்டையூரன் சுவாமி சேர்த்தார். வரலாற்று சுவாமி நாமோ என்னுடைய ஜீவனம் என்னுடைய யௌவனம் எல்லா காலமும் அங்கே யௌவனம்னு சாதிச்சு தெரிசாத்துல கடைசியில, ஆனால் அபிபுத்தத்துல என்னுடைய வயசு முழுக்க அது மாதிரி அழைச்சோம் அப்படின்னுட்டு நான் ஜீவனம் முழுக்க எதி பரவல பாரதிய ரச பரையினேன் அந்த ரசத்தை நான் பருகி 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 என்னுடைய யௌவனம்லாம் போயிட்டு வயசெல்லாம் போயிடுத்து ஜீவனம்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த மாதிரியாக பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிக்கிறதுனா அவருக்கு பிடிக்கும். சங்கல்ப சூரியவர் சுவாமி சாரீரக பாஷ்யா அப்படிங்கிற நான் 30 வாட்டி சாரீரக பாஷ்யத்தை நான் கலட்சயம் பண்ண, அதே மாதிரி தத்துவகேல சுவாமிக்கு இது வந்து 28வது விஜயத்மத பட்டிகா அப்படிங்கிற 28வது வாட்டி நான் சேவிச்சிருக்கேன், இதை கலட்சயம் சொல்லிட்டு இருக்கேன். ராமானுஜன் பத்திரிகையில சத்தீகிட்ட 28, சங்கல்ப சூரியோற்ற சாய்க்கிட்ட 30, அதுக்கப்புறம் எத்தனை கிரந்தங்கள் எத்தனை சம்வத்சரங்கள் எழுந்துள்ள ஆயிடுச்சு சுவாமி திருநட்சத்திரங்கள், அப்ப 100 எத்தனை காலட்சேபமாயிருப்பீங்க. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் எப்பொழுதும் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை தவிர்த்து வேற ஒண்ணுமே எழுத மாட்டாரு. அதுதான் அவருடைய எல்லாமே அது சொல்றமுறை உண்ணும் சுகர் பருகினி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு, ஆனா சுவாமி தேசிகனுக்கோ எல்லாம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளே அப்படி இருந்தது. அப்படி இருந்ததுனால அவருடைய ஜென்மா அற்புத ஜென்மாவா எடுத்து எப்பேற்பட்ட ஜென்மங்கள், இதற்காக ஒரு ஆச்சாரியர் பேரா தனக்குன்னு இல்லாம தன்னுடைய சம்பிரதாயத்துக்கோசரமோ, இது பெருமாள் தான் சம்பிரதாயம் சொல்றாரோ பெருமாளுக்கு திருவாயணமுடையானுக்கு தன்னை பத்தி தானே ஸ்தாபிச்சுக்க முடியாது, கொஞ்சம் தானே ஸ்தாபிச்சுக்க முடியாதுன்றதுனால விஸ்வக்கேனம் செய்யறான். விஸ்வக்சேனும் எதிர்கிறமும் கேத்திரபாரத்தண்டா விஸ்வக்சேன நீ போய் ஆரம்பிச்சு வச்சுடு, பின்னாடி நான் வந்து எல்லாத்தையும் நான் முடிச்சுடுறேன். ஏன்னா நானே என் பாஷை எழுந்து என்னை பத்தி ஸ்தாபிச்சுங்கன்ன எல்லாம் தர்த்தரமேன்னுவா, நீ சொன்னதான் ஒத்துருவான்னு கேட்பா, அதனால நீ போய் ஆரம்பிச்சு வச்சுடு நான் பின்னாடி வரேன், நான் பின்னாடி வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கிற நாமத்துல சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா எம்பெருமான் திருவேங்கடவன் வாழையே அப்படின்னு, எம்பெருமானான திருவேங்கடமுடையே உடையானே இவரா எழுந்துள்ளனர் தேசிகனாக அன்பு உலகனையாக்கி அரும்பொருள் மூன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் தான் முதல்ல பெருமாள் அவதாரம்,
இப்போ ஆச்சாரிய அவதாரம், திருப்பதி வந்து சேவிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம். திருப்பதியில திருவேங்கமடையான் மலையிற உற்சவம் புரட்டாசி சிரவணம். அப்போ கீழே தேசிங்க உற்சவம் கிடையாது, வெறும் சாதாரண சிரவணமாக நடக்கும். அதே ஐப்பசி சிரவணம் பண்ணிங்கன்னா நீங்க உற்சவம் கிடைக்கும் நடக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த திருவேங்கமடையா நான் பெருமாளா இருந்துட்டு இருக்கேன், அதனால திருமாவளவனா இருக்கிறதுனால இப்ப நான் இந்த அவதாரத்தை திருமால் அவதாரம் அச்சாவதாரம் அந்த உற்சவத்தை நான் இப்ப நான் கண்டிப்பா அனுபவிச்சுடுறேன். அடுத்த மாசம் ஆச்சாரியனாக என்ன பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார் அதுல பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி திருவோணம். ஆழ்வார் எல்லாம் நமக்கு ஆச்சாரிய ஸ்தலத்துல தான் இருக்கா, அதனால திருமால் வந்து ஆச்சாரியனை அவதரிச்சுட்டு அதை எழுதுவார். அந்த நாட்டியர் விஜயராவாச்சார் சுவாமி எழுந்தார், அவர் திடீர் பிறந்த புத்தகம் போட்டார் நாலாவது இப்ப வந்தோம் அவ்வளவு செய்யல் அதுல எழுதியிருக்கார். முன்னோரையில் அழகா சுவாமி தேசிகன் பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி சிரவணம் அதுல அவர் இருக்கிறார். அதே மாதிரி கடைசி ஆழ்வார் தலையன் திருமங்கை மன்னன், அந்த திருமங்கை ஆழ்வாருடைய நட்சத்திரம் கார்த்திகை பௌர்ணமி, அந்த நட்சத்திரத்துல அவதார சமாப்தி சுவாமிக்கு. ஆக முதலாழ்வாரிலிருந்து கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பிரியந்தம் ஒரு ஆழ்வாருடைய சமுதாய அவதாரம் சுவாமி தேசிகன் அப்படின்னு. இன்னைக்கும் திருப்பதியில ரேவதி சன்னதியில அந்த ஐப்பசி சிரவணத்தனைக்கு பிரம்மாண்டமா உற்சவம் நடக்கிறது. அந்த காலத்துல 2003 அடைய வந்து ரெண்டாவது பாதையில எழுதியிருக்கேன் அடைய தேசிய உற்சவத்தை பத்தி. ஏன்னா அவ்வளவு நாள் நடக்கும் உற்சவம் ரொம்ப பிரம்மாண்டமா முதல்தான் நடத்துறாவா. கோவிந்தன் எழுந்து விடுற மலையிலேருந்து பிரசாதம் வருது, மலையில படி வரும், அதெல்லாம் நடக்கும். ஆக பெருமாள் முதல்ல பெருமாளார் இருந்து உற்சவத்தை அனுபவிக்கிறார், ஐப்பசி சிரவணத்திலேயோ ஆச்சாரனார் இருந்து உற்சவத்தை அனுபவிக்கிறார். ஆகவே இந்த பெருமாளையும் சாட்சாத அவதரித்ததுனால எல்லாத்தையும் பண்றேன். பத்தொன்பதாவது அற்புதமான ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் தன்னை பத்தி சுவாமி சாட்சிக்கிறார். தான் யார், எந்த வம்சம், எந்த ஆச்சாரியருடைய திருடி சம்பந்தம் எனக்கு, அதெல்லாம் சாதிக்கிறார். சாதிச்சுட்டு நானா சித்தாந்தோனந்தூரேஸ்தனூஜாவித்ரஸ்யபோத்ரஹிதமகவிதேஹே புண்டரீகாக்ஷசூரேஹே. நான் வந்து அனந்தசூரியருடைய குமாரன், புண்டரீகாட்சசூரியனுடைய பௌத்திரன் நானு, வைஸ்வாமித்ர கோத்திரத்துல நானு பிறந்தவன் நானு. இங்க ஆச்சாரியார் யாரு தெரியுமா, ஸ்ருத்வாராமானுஜார்யா ததசதபி ததஹ தத்தமுத்த கலாபம் யாசானி வெங்கடேசஹ வரத குரு கிருபாலம்பிதோத்தாம பூமா. வரதகுரு வாக்கிய வரதாச்சாரியனுடைய அனுகிரகத்தை பூர்ணமா நான் வாங்கினானு. அது மாத்திரம் இல்லாம ஆத்ரேய ராமானுஜாச்சார சுவாமின்னு சொல்லக்கூடிய அப்பிள்ளா அந்த வாக்கிய வரதகுருனுடைய சிஷ்யர்வர் அவர்கிட்ட நானு எது சத்து எது அசத்து அத்தனை தத்துவங்களையும் நான் தெரிஞ்சின்றேன், எல்லாத்தையும் தெரிஞ்சின்றே தத்துவம் தாக்கலாப்பம் யாசானி வெங்கடேசா. யாசானி அப்படிங்கிறது அதாவது இறந்த காலம். இரண்டாவது ஸ்லோகத்துல போய் அது 500 ஸ்லோகம் மொத்தம், இரண்டாவது ஸ்லோகத்துல போய் யாசானி தத்துவம் தாக்கலாப்பே பண்ணி முடிச்சுட்டே எப்படி சொல்ல முடியும், கடைசியில தான் சொல்லணும் அதை. இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டேரு, அதுக்கு ரெண்டு சமாதானம் சொல்றா, ஆசம் சாயம் பணம் சொல்லுவார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் சொல்றதுன்னு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் என்னன்னாக்க, சாதாரணமாக பெருமாளுடைய அவதாரம் இவர், அதனால இவர் என்ன பண்ண தெரியுமா, பெருமாள் சங்கல்பிச்சுட்டான்னாக்க அது அப்படியே நடக்கும். பத்து சங்கல்பனோ பத்து சங்கல்பம்னா என்ன அர்த்தம், அப்பிரதிகத சங்கல்பன் பிரதிகரம், அவன் அப்பிரதிகத சங்கல்பம் அவனுடைய அவனுக்கு சங்கல்பிச்சுட்டான்னாக்க அதை யாராலையுமே மாற்ற முடியாது, யாராலையும் அதை படிக்கவே முடியாது. அவன் நினைச்சுட்டானா அது அவ்வளவுதான், சங்கப்பையே பௌத்தோ நிபுண சகாயகா அப்படிங்கிறார் சுவாமி. அதனால இந்த சுவாமி தேசிகன் சங்கல்பிச்சுட்டு சத்தமுத்தாக்களா பத்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பிச்சுட்டா போறோம் அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரியாவது வியாசராணியத்துக்கு பெருமானால் உண்டினா இது பண்ண முடியாது. அதனால் பெருமாள் சாட்சா தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் நமக்கோசரம் சஸ்வத அத்தியாத்தான் நிறைய பேர் நான் காட்சியை சொல்லி வச்சேன், அதுவும் இத்தால்
இப்போ இப்பதான் என்ன அர்த்தம், அத்தியனம் பண்ணி சடங்க வேதாத்தியாயா இருக்கக்கூடியவா, இந்த மாதிரி நல்ல யோகியதையோடு இருக்கக்கூடிய சிஷியாருக்கு நான் காலத்தையும் சொல்லி வச்சேன், ஏதோ எனக்கு பேர் வந்தோம்னு சொல்லித்தரல நானு, அப்படிப்பட்ட நல்ல சித்தாத்மாக்களுக்கு சுத்த சிஷியாருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். சரி இப்ப என்ன ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா ரங்கநாதா நீ என்ன தெரியுமா பண்ணு எனக்கு, விஸ்வஸ்மின் நாம ரூபாணுவிகிதவத, இந்த பிரபஞ்சத்துல இது நாம கொடுக்குறான், இவன் தேவதை, இவன் மனுஷியன், இவன் பெரியட்டு, இது அச்சேதனம் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமா கொடுக்குறான். அதே மாதிரி ரூபம் கொலையும் கொடுக்குறான், ஒரு தேவன்னா எப்படி இருப்பான், தேவதைன்னா எப்படி ரூபம் இருக்கும், மனுஷன்னா எப்படி ரூபம் இருக்கும், மிருகம்னா எப்படி ஒரு ரூபம் இருக்கும், பக்ஷின்னா எப்படி ஒரு ரூபம் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூபத்தையும் ஒரு நாமத்தையும் கொடுக்குறான் அவன், நாமானி ரூபானி விசித்த தீரகா அப்படிங்கிறது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பெருமாள் விஸ்வஸ்மின் இந்த பிரபஞ்சத்துல நாம ரூபான் விகிதவதாம், ஒவ்வொருத்தருக்கும் நாமத்தையும் ரூபத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவன் அந்த பகவானால தேன தேவேன சத்தாம், அந்த ரங்கநாதனால யோகத்துக்கெல்லாம் நாமரூபங்களை கொடுக்கக்கூடிய ரங்கநாதனால தேவனான ரங்கநாதனால சத்தாம் கொடுக்கப்பட்டது அனுகிரகிக்கப்பட்டது. என்னது வேதாந்தாச்சாரிய சம்யாம், வேதாந்தாச்சாரியர்னு ஒரு பேரை கொடுத்திருக்கிறவன், இவருடைய வைபவத்தை பார்த்துட்டு ஆச்சரியமான வைபவம் அதெல்லாம் பார்த்த உடனே வேதாந்தாச்சாரிய சம்யாம், இங்க வேதாந்தாச்சாரிய நாமன் போடலாம் எதை வேணாலும் போடலாம், ஆனா சுவாமி வேதாந்தாச்சாரிய சம்யாம்னு போட்டுட்டார், ஏன் அவன் தெரியுமா, வேதகிரி சித்திரநாமம் வேங்கடநாதன் அப்படின்னா அவருக்கு சர்மா, ஆனால் அவருக்கு பிரசித்தி என்ன எடுத்து சுவாமி தேசிகர், வேதாந்த தேசிகர், வேதாந்தாச்சாரியர், அப்படியே சம்யா சம்ய நியாயமானத்தம் நன்றாக அறியப்படுதல், வேதாந்த தேசிகர் வேதாந்தாச்சாரியர்னா அவரை எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்போம், அந்த மாதிரிதான் நாம எல்லாம் அவரை அறிஞ்சுட்டு இருப்போம், அதனால அந்த திருநாமத்தை கொடுத்துட்டான் பகவான், தேன தேவேவ சத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்யாம், வேதாந்தாச்சாரியர்னு அழகான திருநாமத்தை கொடுத்தானே, இந்த பேரு ஏற்பட்ட திருநாமம் அவருக்கு, வித்யோதன்மதிவோத்யாசதகம் எல்லா ஞானத்துக்கும் சாகரமா சமுத்திரமா இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன் தன்னை சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர் வேதாந்த தேசிக்கப்பதே விநிவேசிய பாலம், என்ன பையனை போய் வேதாந்தேசியும் எழுதினான் எதிரவாள், அவன் என்ன தயாரத்தை கொண்டு அவன் தன்னை என்ன கொண்டு அவன் எழுதினான் அவன் எப்படின்னாக்கா வீணாவிசேஷனுங்க, வீணா வீணையை வந்து அழகான வீணா நாதம் வருது, அந்த வீணா நாதம் தானா வீணை வாசிக்குமா, நாம தான் வாசிக்கிறோம், நாம வீணை வாசிக்க வாசிக்க அதுல இருந்து அற்புதமான நாதம் வருது, அந்த நாத பிரம்மத்தை நம்ம என்ன அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக இந்த பெருமாள் ரங்கநாதன் எனக்கு வந்து வேதாந்தாச்சாரிய சம்யை கொடுத்துட்டான், நல்ல திருநாமத்தை கொடுத்துட்டான், அது கடைசியில சொல்ல போற பாஞ்சஜன்யக்கமேன அப்படிங்கிறார், என்னன்னா பாஞ்சஜன்யத்தை ஊதினா பாஞ்சஜன்யத்தின சப்தம் வரல, பெருமாள் ஊதினதுனால சப்தம் வந்தது, அந்த மாதிரி என்னை கொண்டு அவன் நடத்தி வச்சிருந்தான், என்னை கொண்டு எழுத வைக்கிறான் அப்படின்னு அங்க சாதிக்க போற, அதனால தேன தேவேன சொத்தாம் வேதாந்தாச்சாரியா அவஹித பகுதி பார்த்தமன்மஸ்தையாமி, அவஹிதம் நல்ல ஞானத்தோட கூடினவா, கவனமா ஞானத்தோட கூடிய கவனமான ஞானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து எல்லாத்தையும் சீராஞ்சி பார்க்கணும், விவேக ஞானம் இருக்கணும், அந்த மாதிரி விவேகிகளா இருக்கக்கூடியவாளோட சேர்ந்துட்டு அவளுக்கும் புரியணும் எல்லாம் இது பண்ணணும்ன்றதுக்கோசரம் பார்த்தம் அன்மத்தையாம், அந்த பேருக்கு லோகத்துல ராஜான்னு தெரிவித்தா ராஜா மாதிரி இருக்காளாவா, ஆனா அந்த ராஜான்றது ஒரு சக்தியின் மட்டும் சாம்பீரியத்தோட பராக்கிரமத்தோட இருந்தான்னா அவனுக்கு ராஜான்னு நம்ம பேரு சொல்றோம், அரசன் வரான் ராஜா வரான் அப்படின்னு சொல்றோம், ஆனா லோகத்துல பேர் வச்சா அது மாதிரி இருக்கிறது இல்லையே, அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்க அத்தனை கிரந்தங்களையும் அனுகிரகித்திருக்க, ஆனாலும் கூட தன்னை இறக்கிக்கிற இதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் சுத்தம் பிரகாயம் நைத்தியானந்தான் பெருமாள் முன்னாடி நாம எல்லாரும் தேவைதான் இருக்கும்,
நாம எவ்வளவு கூட கீழே போறோமோ, என்ன நித்யாபிமான பரஸ்பர நீச்சபாவகி அப்படிங்கிற அது சொல்லச்ச சமங்கள்ல, அதாவது நாம ஒத்தர கொத்த நைத்தானந்தான் நமக்குள்ளேயே பண்ணிக்கிறோமே. இப்ப பெருமாளை பார்த்தாக்கா நம்ம எவ்வளவு கூட நைத்தானந்தான் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு கூட பெருமாள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுறோம், பெருமாள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். பாஷகார் சாக்கிற வந்து பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லச்ச ஞானி சுவாத்மைவமே மதம். அந்த ஞானி இருக்கானே பெருமாள் சொல்றேனா, ஞானின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் சொல்லிட்டார் சங்கராச்சாரியர் கிருஷ்ண பக்த வேதி விஷ்ணுவ விஷ்ணு பெருமாள் விஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சின்றவன் ஞானின்னு அர்த்தம் சொன்னார் சங்கராச்சாரியர். ஆனா எந்திரமானார் சாய்க்கிறார் தன் சுரூபத்தை தெரிஞ்சின்றவன் தன் தான் தேகமா இருக்கேன் பெருமாளுக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சு இந்த பெருமாள்கிட்ட அத்தியந்த பிரீதியா இருக்கணும்னு பக்தி பண்றானே, தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றவன் தான் ஞானி அப்படின்னு சாய்க்கிறார் எந்திரமானார் கீதா பாஷ்யத்துல. அதனால தான் வந்து இப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பக்தனை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆனந்தம் தாரணையா. பெருமாள் சொல்ற எவ்வாறு யோகன்லாம் சொல்றது நான் தான் எல்லாருக்கும் அந்த ஆத்மா, நான் தான் ஆத்மா, நான் தான் சரி அப்படின்னா சொல்லிட்டு போறது என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா, எனக்கு இந்த ஞானிகள் இருக்காரு. எந்த ஞானிகள்? சத்த ஞானிகள். தன் சுரூபத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு ஒருத்தனையே இருக்காரு அவள்லாம் அவளெல்லாம் பார்த்துட்டு அவாதான் எனக்கு அந்த ஆத்மா, நான் வந்து அவள் சத்தாத்மா இல்லை, அவாதான் எனக்கு அர்த்தம் அந்த அர்த்தம், அவன் எனக்கு ஆத்மான் பெருமாள் இறங்கி வரேன்னாக்கா எப்படி கொண்டாடு பக்தாளு சுவாமி இருக்கேன். நான் பகவான் பகவானுடைய அவதாரம் சர்வஜர் சர்வஜர் ஏன்னா நாம சொல்லல பிரதிவாத கலைஞர் அண்ணன் சொல்றார் சர்வஜித்தம் பத்தம்சா கலாபி பத்தம்சா கலாபத்தை தெரிஞ்சீங்கன்னாக்கா வேதியினுடைய சர்வஜித்தம் தெரிஞ்சிடுமே அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக சர்வஜித்தோட கூறின அவன் வேதியன் நான் உண்மை இதுவரையும் பண்ணல, எனக்கு ரங்கநாதன் கொடுத்துருக்கான் வேதாந்தாச்சாரியங்கிறத அந்த விருதுக்கு அர்த்தத்தை நான் வந்து அர்த்தமா பார்த்தமாக்க முடியும், அதுக்கோசரம் இந்த அரிஞன சாராவையும் நான் பண்றேன் அப்படின்னு இங்க பிரதிஜை பண்ணிக்கிற. இதுலயே பரதேவத்தை யாரு இந்த ஸ்லோகத்துக்கு இதா பாஷ்யகாரர் சாதித்த ஸ்ரீபாஷ்யம், அந்த ஸ்ரீபாஷ்யத்தை ரங்கநாதனுடைய சாசனத்தை ஸ்ரீ ரங்கநாதனுடைய சாசனத்தை திறமை கொண்டு அத்தனை பேருக்கு நான் பரஷேபம் சொல்லினேன். அது மட்டும் இல்ல அவன் நான் யோகியதை அற்றவன் எனக்கு வந்து அவன் வந்து வேதாந்தாச்சாரன் விருதை கொடுத்துட்டான், அந்த விருதை வந்து சரியாக்கணுமே வேண்டாமா, அதுக்கு சார்த்தக்கம் சொல்லணும் மொழியோ, அதுக்கோசரம் இந்த அஜன சாராவையும் நான் பண்றேன். இத பரதேனத்தை யாரு அது சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் யத்தீஸ்வரர் சொன்னதுனாலேயே எல்லா ஸ்ரீவிஷ்ணுவாலையும் நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் போடச்சு உண்மையே ராமானுஜ மகன் தோட்டா போறோம், திருமணி சம்பந்தம் திருமணி சம்பந்தம் எல்லாம் கிடைச்சிடுறது. அதனால அனைத்து பாகவதாலையும் நம்ம சேவிச்சுடுறது ஆயிடுறது, அனைத்து ஆச்சாரியங்களையும் சேவிச்சுதான் ஆயிடுறது. ஆகவே பாகவதாருடைய சேவிக்கிறது அதற்கு நம்முடைய பரம புருஷார்த்தம் எதுவும் இல்லை, பக்தாரையும் பகவானையும் பக்தாரையும் சேவிக்கிறது தான் நம்ம சுரூபம் அப்படின்னு இது அத்தனையும் சொல்லிடுற. அது மட்டும் இல்லாம விஸ்வஸ்மின் நாம ரூபான்னு அணிவிக்கிட்ட பார்த்தா அப்படின்னு சொன்னதுனால லோகத்துக்கெல்லாம் நாமரூபத்தை கொடுக்கிறவன் சொன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன், லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு சிருஷ்டிச்சு ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு பேரு, அந்தந்த லோகத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு தேவதைகளுக்கு அவர்களுக்கெல்லாம் என்னென்ன ரூபம் என்னென்ன நாமா அது அத்தனையும் பேரையும் கொடுத்து ரூபத்தையும் கொடுத்து லோகத்தையும் கொடுத்து சுகத்தையும் கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுத்து நம்மளை கொண்டு போறான் இல்லையா. அப்படிப்பட்டவன் சொன்னதுனால சர்வ காரணம் பரமாத்மா, எந்திரமான் தான் எல்லாருக்கும் காரணமா இருக்கக்கூடியவன், எந்திரமான் தான் எல்லா காரணமும், இந்த காரணமே இவன்னாக்க மோட்ச காரணம் சாதாரணமா அனாயாசமா சித்திச்சிடும், இவர்களை சித்திக்கிறது இவன் தான், இவன் தான் சித்திக்கிறான்னாக்கா இந்த மோட்சத்தை கொடுக்கிறவனும் அவன் தான், அது அவன் தான் கொடுக்கிறான். அதனாலதான் என் உபாயமான் இப்போதான் இதாயும் தேன் தேவான் ஜீவந்தி அப்படின்னு சொல்றவன் ஏன போதான் ஜீ ஏன் காத்தான் ஜீவந்தி அப்படின்னு. அதுல எத்தையன் அதிகம் விசந்தி அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் இது சொன்னப்பட்டதா ஆயிடுறது. தானே மோட்ச காரணம். அதே மாதிரி ஜெகத்தாரணத்தும் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது, ஜெகத்தை ரட்சிக்கிறது, ஜெகத்தை சம்ரட்சிக்கிறது, சம்ஹாரம் பண்றது எல்லாமே ஓ கேவான்யா பிராண்யா அப்படின்னு இருக்கு.
கோ கேவான்யா பிராண்யா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு உலக பாட்டுக்கார் சொல்ற கோ சேவான்யா சொன்னாக்க ஐதீக சுகங்கள் எல்லாம் தருவான், பிராண்யா சொன்னாக்க மோட்சத்தை கொடுப்பான். இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் இந்திரமான்றதுனால இது சாய்க்கிறது. இதெல்லாம் சாதித்து அற்புதமாக இந்த அதிகம சாராவிய ஆரம்பித்தது இந்த ஸ்லோகத்துல பிரதிஜை பண்ற சுவாமி. அடுத்த ஸ்லோகத்துல நாளைக்கு தியானிக்கேன், அதுல வந்து ஆச்சாரிய வந்தனம் பண்ண போறேன், ஆச்சாரிய வந்தனம் பண்ணி அதனால ஆச்சாரியாராவது நான் என்னென்ன நடந்தேன் அதனால நான் என்ன சொல்ல போறேன்றதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறேன். அதை இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறேன். கவிதாட்சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அப்பன் திருபரம்பராயே நமஹ.